செல்லக்குட்டீஸ் உங்கள் புத்தகத்தில் பக்கம் நான்கில் ஆலமரத்தில் விளையாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ஆழமரத்தில் என்னென்ன இருக்குன்னா காக்கா அணில் கிளி குரங்கு நரி முயல் இந்த சிங்கக்குட்டிலாம் இருக்குது இவங்களாம் என்ன செய்கிறாங்களாம் ஆலமரத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக பாடிட்டு ஆடிட்டு இருக்காங்களாம் அப்படி பாட்டு என்ன பாடுறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சும் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாலாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாலாட்டு சின்ன முயலே கொட்டு சின்ன முயலே கொட்டு சிங்கக்குட்டியே தாளந்தட்டு மேலேனா கொட்டடிக்கிறது சரியாப்பா தாளந்தட்டுறதுனா இந்த ட்ரம்ஸ்லேயே தாள மாதிரி போடுறது சின்ன முயலே கொட்டு சிங்கக்குட்டியே தாளந்தட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு வாங்க துள்ளிக்கிட்டு அப்படின்னு இந்த மரத்தில் உட்காந்து இவங்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க சரியா வாங்க இந்த இதெல்லாம் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரியாப்பா அடுத்தது இலையும் காயும் படத்தை பார்த்து கதை கூறி மகிழ்வோம் இந்த படத்தை பார்த்து நம்ம கதை சொல்லணுமா இப்போ அம்மா எலி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குட்டி எலி இருக்குது அந்த குட்டி எலி என்ன நினைக்கிது பாருங்க செல்ஃபோன் வேணுமா அதுக்கு செல்ஃபோன் வேணும்னு கேட்டு அழுகுது எனக்கு செல்ஃபோன் வேணும் கொடுங்கன்னு அப்போ அம்மா எலி என்ன பண்ணுறாங்க வா உன்னைய வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் ரவுண்ட்ஸ் நம்ம நீங்கள் அப்பா கூட அம்மா கூட எல்லாம் ரவுண்ட்ஸ் போவீங்க இல்லையா அது மாதிரி இந்த எலியும் ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகுது அப்போ அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அந்த காஞ்ச இலைகள் இருக்கும்ல அந்த இலைகளை பீப்பி மாதிரி செஞ்சு ஊதி காட்டுறாங்க அதை அந்த எலி சந்தோஷமாக பார்க்குது அடுத்து அந்த காய் இருக்கும் பார்த்திங்களா மரத்தில் குட்டி காய் அதை வந்து பம்பரம் மாதிரி சுற்றி காட்டுறாங்க பம்பரம் மாதிரி சுற்றி காட்டுறாங்க அது ஆச்சரியமாக பார்க்குது இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்து இந்த பெரிய காய் பூசணிக்காய் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதில் உள்ள சதை பகுதியை எடுத்து அதை ரெண்ட நடுவில் வெட்டிட்டு பகுதியை எடுத்து இந்த இதில் சக்கரை மாதிரி கொடுத்து அந்த கிளையில் தொ இந்த இந்த தாவரத்தோட நான் கிளையெல்லாம் காஞ்சி போயிருக்கும் இல்லையா அதெல்லாம் முறுக்கி தொ தொட்டில் மாதிரி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க வண்டி மாதிரி வண்டி மாதிரி உட்கார வச்சு அம்மா எலி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு ஜாலியாக இருக்குது அது சிரிக்குது அடுத்தது தண்ணி தாகம் எடுத்துருச்சு அப்போ அந்த மர பட்டையை தண்ணியை தண்ணிக்கு பக்கத்தில் வச்சு அந்த பட்டை வழிய தண்ணி வந்து இந்த எலி குட்டி எலி வாயில் விழுகுது அடுத்து மழை வந்துடுது மரக்கிளைய படகு மாதிரி பயன்படுத்தி மரக்கிளை மேலே உட்காந்து போட்டு மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ பெரிய இலைய குடை மாதிரி பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோடனே இந்த எலி குட்டி எலி இதெல்லாம் யோசித்து பார்க்குது இப்படிலாம் இருக்குது எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு நம்ம வெளியே போகையில் பம்பரம் மாதிரி ஒரு காயை சுற்றி காமிச்சாங்க அம்மா அப்புறம் போட்டு அப்புறம் அந்த தொடையில் வண்டி மாதிரி செஞ்சாங்க இந்த பழ தோலை எடு சதை பகுதியை எடுத்துகிட்டு வண்டி மாதிரி செஞ்சாங்க அப்புறம் அந்த மரம் பட்டையை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து அது சந்தோஷமாக இருக்குது இப்போ அதுக்கு என்ன ஞாபகம் வரலையா செல்ஃபோன் ஞாபகம் வரலையா சரியாப்பா அதே மாதிரி அடுத்த பக்கம் விளையாடலாம் வாங்க அதாவது இடிக்காமல் நடப்போம் இடிக்காமல் நடப்போம்னா அந்த இடுப்பில் அப்படியே கை வச்சுக்கிறாங்க கை வச்சுட்டே நடக்கணும் நடக்கணும் இது வந்து பேலன்ஸ் பண்ணுறது நம்ம இப்போ இன்னொருத்தவங்களை இடிச்சிட்டோம்னா நம்ம அவுட்டு சரியா இதுதான் இந்த விளையாட்டு இடிக்காமல் நடப்போம் நீங்களும் வீட்டில் விளையாண்டு பாருங்கள் சரியாப்பா அடுத்தது அடுத்த விளையாட்டு உள்ளே வெளியே இந்த இப்படி ரவுண்டு போட்டுக்கிறாங்க வட்டம் போட்டுக்கிறாங்க உள்ளேனா உள்ளே போகணும் வெளியேனா வெளியே வந்துடணும் அப்படி உள்ளேன்னு சொல்லையில் வெளியே இருந்தால் வெளியே இருக்கிறவங்க வந்து அவுட்டு வெளியேன்னு சொல்லையில் உள்ளே வெளியே வராமல் உள்ளே நின்றுட்டாங்கன்னா அவங்க அவுட்டு சரியா நம்ம தேங்காய் தென்னை மரம்லாம் விளையாடுவோம் இல்லையா அந்த மாதிரி தேங்காய்னா உட்காரணும் தென்னை மரம்னா நிற்கணும் இது சொல்லலை ஒரு சிலர் என்ன செய்வோம் மாற்றி செஞ்சுருவோம் அப்போ அவுட் அந்த மாதிரி தான் இந்த விளையாட்டு உள்ளே வெளியே இது வந்து இந்த பறவை மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க இப்படி வச்சுட்டா இது என்ன பறவை காக்கா இப்போ இது காக்கா மாதிரி இந்த அண்ணா ஆக்ஷன் பண்ணுறாங்க இந்த அண்ணா வந்து இப்படி நடந்து போகிறாங்க இது மியாவ் மியாவுன்றாங்க இது வந்து பூனை மாதிரி சரியாப்பா இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க இது எப் எந்த விலங்கு இப்படி செய்யும் குரங்கு குரங்கு மாதிரி இந்த அக்கா செய்கிறாங்க அடுத்தது இது என்னது தும்பிக்கை இருள உள்ள விலங்கு எதுப்பா யானை இந்த அண்ணா வந்து யானை மாதிரி செய்கிறாங்க சரியா நடிப்போம் நடிப்போம் அந்த ஆக்ஷனை வச்சு நம்ம இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் யானை குரங்கு பூனை காகம் சரியாப்பா நீங்களும் இதெல்லாம் வீட்டில் விளையாண்டு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் சேர்ந்து விளையாண்டு பாருங்கள் இந்த மாதிரி ஓகேவா சில குட்டீஸ் தேங்க் யூ